ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா சங்கர்ஜி மறுபடியும் ஒரு கிஃப்ட் எடுத்து காமிச்சிட்ருக்கான், என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுவும் அதே மாதிரி தாங்க. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய பேர் என்னங்கிறது எனக்கு தெரில, பட் அவர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு சில பாசிட்டிவ் டாக்ஸுங்கிறது நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை வந்து அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்து அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் வந்து உங்களோட வாய்ஸில் நான் உணர்ந்தேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இட் வாஸ் வெரி நைஸ் ஃபார் மை லைஃப் அப்படிங்கிறது அவர் சொன்னார். ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. பட் எனிவே ஹாப்பி, இது ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி இதோ கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் நான் அதை ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இருந்தாலும் உள்ளே என்ன இருக்குங்கிறது நான் இன்னும் பார்க்கலை. கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த எக்ஸைட்டிங்கை உங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம், உங்கள் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் இது வந்து ஒரு புக்கு. இவர் ஒரு அன்னோன் பர்சன் தான் கொரியர் பண்ணவர். பட் இருந்தாலும் நம்ம அன்னோன் பர்சன் கொரியர் பண்ண ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஆஸ் பர் ரூல். அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணாமல் தான் இருந்தேன். பட் அஃபீஷியலாக எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன். உள்ளதாக இருக்கா அன்வான்ட் திங்ஸ் அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணேன். ஒன்றும் இல்லை, குறிப்பாக பூம்பும் எதுவும் இல்லை. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். வாங்க இந்த எக்ஸைட்டிங்காக இருக்கிற மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா, ஓப்பன் பண்ணலாம், என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் இன்னும் வந்து ஒரு புக்கு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. புக்கா அல்லது ஏதோ ஃபோட்டோகிராஃபியா அப்படின்னு தெரில. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி, ப்ரொஃபஷ்னல் வீடியோகிராஃபிலாம் நான் எதுவுமே வந்து இதுவரைக்கும் பண்ணல. இந்த சேனல்லையும் வந்து ஒரு ஃபன்க்காக தான் ஓப்பன் பண்ணேன், அதாவது ஸ்டார்ட் பண்ணேன். உங்க கட் பண்ணலாம். ஐ திங்க் இங்கே புக் இல்லை, அதனால் நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஓ புக் புக் புக்கில் டச் ஆகுது. நத்திங், ஓகே, என்ன இருக்குது? ஓ சூப்பர், ஜெய் கிருஷ்ணமூர்த்தி கான்வர்சேஷன். செம்மா அமேசிங். ஜே கிருஷ்ணமூர்த்தியோட புக்கு வந்து நான் ரொம்ப படிப்பேங்கிறது அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில. இனிமேல் அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய கிஃப்டை நான் எதிர்பார்க்கல, பட்டு படிக்கலாம், படித்து பார்க்கலாம். விஷயம் நிறையா இருக்குது. ஏன் இதை கிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு, நீங்கள் பேசின விஷயங்கள் இந்த லெஜெண்ட் சொன்ன விஷயத்தில் இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். நான் அந்தளவுக்கு ஒன்றும் பேசவே இல்லையே. வாட்ஸ்அப்பில் சம் ஆடியோஸ் மட்டும்தான் அவருக்கு போட்டேன். எனிவே, தேங்க்யூ ஃபார் கிஃப்டிங் திஸ் புக். இந்த புக்கு வந்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனிவே, தேங்க்யூ 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 ஆல்.